திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஆரணி அருகே உள்ள முள்ளிப்பட்டு கிராமத்தில் எளிய நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த சதீஷ் இன்று தமிழகத்தின் முக்கியமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்களில் ஒருவராக திகழ்கிறார். கணினி துறையில் கல்லூரி படிப்பை முடித்த பின் 2011 முதல் சென்னையில் பணிபுரிந்து வந்த சதீஷின் வாழ்க்கை 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தால் ஒரு திருப்பு முனையை சந்தித்தது. ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழர் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் ஒரு முயற்சி என்பதை உணர்ந்த சதீஷ் ஜல்லிக்கட்டு போன்றே தமிழர் வாழ்வியலோடு பின்னி பிணைந்திருக்கும் பனைமரத்தின் முக்கியத்துவத்தை உணரத் தொடங்கினார். பனைமரமே பனைமரமே எனும் நூல் அவருக்கு புதிய பார்வையை அறிமுகப்படுத்தியது. தமிழ் மொழியின் செழுமைக்கு பனையோலை ஏடுகளின் பங்களிப்பை உணர்ந்த சதீஷ் பனைமரங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற தீவிர எண்ணத்துடன் தன் பயணத்தை தொடங்கினார். 2018 தொடங்கிய அந்த பயணம் பல்வேறு தன்னார்வ குழுக்களை இணைஞ்சி சென்னையுடைய எல்லைகள் முழுக்க நாங்கள் பனைமரத்தை போட்டு வந்திருக்கோம். சதீஷின் செயல்பாடுகள் பறந்து விரிந்தவை. சென்னையின் கடற்கரையோரம் 2000 மேற்பட்ட பனை விதைகளை நடவு செய்தார். பனை ஏரிகளின் வாழ்வியல் அனுபவங்களை ஆவணப்படுத்தினார். கிராம இளைஞர்களை ஒருங்கிணைத்து ஆற்று படுகைகளில் பனை விதைகளை நடவு செய்தார். பனை பாதுகாப்பு விழிப்புணர்வுக்காக சென்னை முதல் ஐயா நம்மாழ்வாரின் வானகம் வரை 450 கிலோமீட்டர் மிதிவண்டி பயணம் மேற்கொண்டார். பள்ளி கல்லூரிகளில் பனையின் தேவை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். குழந்தைகளுக்கு பனை ஓலையில் விளையாட்டுப் பொருட்கள் செய்யும் பயிற்சி அளித்தார். பல்வேறு இணையவழி கலந்துரையாடல்கள் மூலம் பனை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சதீஷின் கனவு திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் 1 கோடி பனை விதைகளை விதைப்பது. மிக முக்கியமான ஒரு பகுதி தான் வந்து கடற்கரை பகுதின்னு சொல்லுவோம். சென்னையோட அழகும் அதுதான், சென்னைக்கான ஆபத்தும் அதுதான். அப்போ அந்த கடற்கரை பகுதியில் பாதுகாக்கிறதுக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மரம் தான் பனைமரம். கணினி பொறியாளரிலிருந்து சுற்றுச்சூழல் ஆர்வலராக மாறி பனை மரங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தி அவற்றை பாதுகாக்கும் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட அவரது பயணம் இளைய தலைமுறையினருக்கு ஓர் உத்வேகமாக அமைந்துள்ளது. இந்த அரிய பணிக்காக பனை சதீஷுக்கு என்விரான்மெண்டல் கார்டியன் விருதை வழங்கி கௌரவிக்கிறது என் சென்னை யங் சென்னை.